ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் அதிகமான அன்பு இந்த உலகில் ஒன்றுமில்லை என்று. சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பது, நண்பனுக்காக ஜீவனை கொடுப்பது, அதிகமான அன்பு இந்த உலகத்து ஒன்றுமில்லை. டாமி ரிச்சர்ட், அடிக்கடி நான் அந்த கதையை சொல்லி இருக்கிறேன். டாமி ரிச்சர்ட் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், கர்த்தருக்கு மகிமையாய் வாழ்ந்தவன். டாமியோ உலக வழக்கத்தின்படி கொடூரமான பாவங்களை செய்தவன். ஆனால் இரண்டு பேரும் நண்பர்கள். அடிக்கடி சொல்வான், டாமி இயேசுவை ஏற்றுக்கொள், அவருடைய அன்புக்குள் வா, அவர் அன்புள்ளவர் என்று எப்பொழுது கேலி செய்து விடுவான். நீயும் உன் இயேசுவும் எப்பொழுது பேசினாலும் மதம் மாற்றும் பேச்சையே பேசிக் கொண்டிருக்கிறாய் அப்பா என்றார். ஆனாலும் ரெண்டு பேரும் நண்பர்களாகத்தான் இருந்தார்கள். ஒரு நாள் கப்பல் ஒன்றில் வெளிநாட்டில் போய்க் கொண்டிருந்தார்கள். படகு ஒன்றில் ஒரு கடல் பயணம். கப்பல் சேதப்பட்டு கப்பல் மூழும் நிலை வந்ததே, கப்பலில் ஒரு ப்ரொசீஜர் வைத்திருக்கிறார்கள், ஒரு நடைமுறை வழக்கம். அங்கே சின்னஞ்சிறு காப்பாற்றும் படகுகள் இருக்கும் பாருங்கள். ஆபத்து வந்தால் அதில் எல்லோரும் போய் ஏறிவிட முடியாது. அந்த கப்பலில் அத்தனை பயணிகளுடைய பெயரும் சீட்டு போடுவார்கள். யாருடைய பெயரெல்லாம் சீட்டில் விழுகிறதோ அவர்கள் தான் இந்த படகில் ஏறி, கொஞ்சம் படகு இருந்தால் அப்படித்தான் செய்வார்கள். சீட்டு போட்டார்கள். அப்பொழுதும் டாமி ரிச்சர்டை பார்த்து கேலி செய்தான். ரிச்சர்ட், இயேசு அன்புள்ளவர்னு சொல்வாயே, பார்த்தியா கப்பல் மூழ்கி கொண்டிருக்கு, நாம் சாக போகிறோம். இப்ப உங்க இயேசுநாதர் காப்பாத்துவாரா? யார காப்பாத்துறாரு பாப்போம். சீட்டு இவர்கள் முறை வந்து போட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளையாக ரிச்சர்ட் மேல் சீட்டு விழுந்தது. டாமி சாக வேண்டும். இப்ப டாமி சொன்ன, பாத்தியா உன் கடவுள் அதுல கூட ஓர பஞ்சம் வந்தா, தான் பிள்ளைய மட்டும் தான் காப்பாத்துறாரு, என்னை கைவிட்டார்ல, இவரையா நம்ப சொன்னாய், கேலி பண்ணி கொண்டிருந்தான். இவனுடைய படகு, அந்த சிறுவன் படகு கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிறது, படகு வந்து நின்றது. இப்பொழுது யார் தப்பித்து செல்ல வேண்டும்? ரிச்சர்டு போக வேண்டும். டாமி கேலி பண்ணி கொண்டிருக்கான். ரிச்சர்டு ஒன்றுமே பேசவில்லை. படகு வந்து நின்றது. சற்று நேரம் அந்த ரிச்சர்டு தான் இறங்க வேண்டும். திடீரென்று ரிச்சர்டு டாமியின் முதுகில் தன் கைகளை வைத்தான். ஒரே தள்ளாக படகில் தள்ளிவிட்டான். டாமிக்கு ஆச்சரியம். ஏய் ரிச்சர்டு, என்ன செய்கிறாய்? நீ அல்லவா தப்பித்து செல்ல வேண்டும், என்னை ஏன் தள்ளிவிடுகிறாய்? ரிச்சர்டு சொன்னான், டாமி இயேசு அன்புள்ளவர், கைகளை தட்டி தன் ஜீவனுக்காக, தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் அதிகமான அன்பு இந்த உலகில் ஒன்றுமில்லை, இயேசு அன்புள்ளவர். டாமியின் உள்ளம் அப்படி உடைந்து விட்டது. இவனை நான் கொடூரமான நினைச்சேனே, சும்மா மத பிரச்சாரம் செய்கிறான் நினைச்சேனே, இவனை போய் இப்படி தப்பு தவறுதலா நினைச்சு விட்டேனே என்று அவன் மனம் கலங்க ஆரம்பித்தான். படகு புறப்பட்டது. கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாய் மூழ்க ஆரம்பித்தது. கொஞ்ச தூரம் டாமி போயிட்டு திரும்பி பார்த்தான். ரிச்சர்டு தண்ணில் மூழ்கி கொண்டே இருக்கிறான். கையை அசைத்து கொண்டு கூப்பிட்டு சொன்னான், அன்பு நண்பன் டாமி, இயேசுவை நேசிக்கிறார், என்னை நீ நேசித்தால் இயேசுவை ஏற்றுக்கொள், நாம் ரெண்டு பேரும் பரலோகத்தில் சந்திக்கலாம். டாமியின் உள்ளம் உடைந்தது. இருதயத்தில் அடிச்சு கொண்டான். வாயிலே சொல்லி மதமாற்ற சீக்கிரம் நினைச்சேனே, எனக்காக உயிரையே கொடுத்துட்டானே. அப்படியே கையை ஆசித்து கொண்டே தண்ணீரில் ரிச்சர்ட் மூழ்கினான். டாமி கரை சேர்ந்தான். திரும்பி அந்த கடலை பார்த்தான். கூச்சல் போட்டான், என் அன்பு நண்பன் ரிச்சர்ட், நான் நேசிக்கிறேன், எனக்காகவே உன் உயிரை கொடுச்சே அப்பா, இவ்வளவு தியாகம் நீயே செய்தால் உன் தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கக்கூடும். நான் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை நான் பார்க்க வேண்டும். டாமி கூச்சல் போட்டான், ரிச்சர்ட், நான் பரலோகத்தில் சந்திக்கிறேன், இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை மன்னியும், என் நண்பன் ரிச்சர்டை நான் காண வேண்டும் என்று கூச்சல் போட்டான். மனம் திரும்பினான், ரட்சிக்கப்பட்டான், இயேசுவின் வேலைக்காக வந்தான், பல ஆண்டுகள் ஊழியம் செய்தான்.
ஒரு பாவியை மனம் திருப்பினது எது? அன்பு, 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 தியாக அன்பு. நம்மிடத்தில் இந்த தியாகத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். We are not a converted Christian. We are born again Christians. நாம் மதமார்ந்த கிறிஸ்துவர் அல்ல, மற்றவர்களுக்காக உயிரை கொடுத்து பிறந்தவர்கள். எனவேதான் இந்த உலகில் நாம் நமக்காக வாழ்வதே இல்லை, மற்றவர்களுக்காக வாழ்வதுதான் கிறிஸ்தவம். தியாகம் பண்ணுவதுதான் கிறிஸ்தவம். மற்றவர்கள் நேசிப்பதுதான் கிறிஸ்தவம். நம் வீட்டில் வேலைக்காரன் என்ற வித்தியாசம் இல்லை, துணி துவைக்கிற பெண் என்ற வித்தியாசம் இல்லை, சாக்கடை அழுகிற என்ற வித்தியாசம் இல்லை. எல்லோருக்கும் கர்த்தரானவர், யூதனென்றும் கிரேக்கென்றும் வித்தியாசமே இல்லை. அவர் எழுந்து கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். நீங்கள் என் சீடர்கள், எப்பொழுது உங்களுக்கு இந்த ரிவார்டை உலகம் கொடுக்கும் தெரியுமா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் அதனால் நீங்கள் என் சீடர் என்று உலகம் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும் என்றார். கைகளை சாட்டி